மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட சென்னை ஜீவன் கேர் சென்டர் தொடர்புக்கு நைன் ஜீரோ அல்லது நைன் டபுள் நைன் ஆன்மீகம் இந்து மதமெல்லாம் சொல்லி திமுகவை வீழ்த்த ஒரு கூட்டம் வந்திருக்குது அது ஒருபோதும் நடக்காது அப்படின்னு சொல்றாரு சந்தேகத்துக்கிடம் இல்லாம ரஜினியா குறிப்பிட்டு தான் பேச ரஜினியை பத்தி பேசுனா பாசிட்டிவோ நெகட்டிவோ மக்கள் அதை படிக்கிறாங்க விரும்புறாங்க பாக்குறாங்க எவ்வளவு பாசிட்டிவ் எவ்வளவு நெகட்டிவ்ங்கிறது காலம் சொல்லட்டும் எவ்வளவு நெகட்டிவ் ரஜினிக்கு எதிராக வருது கற்பனையா யூகமா ஆன்மீகம் இந்து மதத்திற்கு எதிரான கட்சி திமுக அப்படின்னு ஒரு கூட்டம் சித்தரிக்குது ஆனா வந்து ஒருபோதும் அது அப்படி ஒண்ணு கிடையாது அதை நாங்க வீழ்த்துவோம் திமுக வீழ்த்துவோம் நினைச்சவங்கள நாங்க வீழ்த்துவோன்ற இந்து கான்சியஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ் இந்து உணர்வுங்கிறது ஜாதிய உணர்வோட கூடியதுதான் ஏற்கனவே சுனில் நாயுடு சமூகத்தை சேர்ந்த இந்துவான சுனில் தான் வந்து முப்பத்தொன்பதுக்கு முப்பத்தெட்டு அடிச்சு கொடுத்தாரு அந் அந்த அளவுக்கு இருக்கும்போது புதுசாக வந்து பிரசாந்த் கிஷோரை சொல் கொண்டு வந்திருக்காங்கன்னா ரஜினியை எதிர்கொள்ளத்துக்குள்ள ஒரு நோக்கத்திலையும் கொண்டு வந்திருக்காங்கிற ஒரு பார்வை கள்ளர் இந்துக்கள் யாதவர் இந்துக்கள் உடையார் இந்துக்கள் செட்டியார் இந்துக்கள் இன்னும் பல சமூக இந்துக்கள் எல்லாம் வந்து ஸ்டாலின இந்து விரோதின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வேலைகள் வந்து தமிழ்நாட்டில் கிராஸ் ரூட்டில் மிக பெரிய 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 அளவில் இந்த சட்டம் வந்தது வந்தது தான் என்னமா இந்திய முஸ்லீம்களுக்கு ஒரு பாதுகாப்புனா அவங்க கூட நான் போராட இருக்கிறேன் ஸ்டாலின் சொல்கிற மாதிரி எட்டு ரெண்டு கோடியில் எட்டு கோடி கையெழுத்து வாங்கினாலும் இந்த சட்டம் என்னமோ மாற போகிறது இல்லைங்கிறது தான் ரஜினி சொல்கிறாரு பல சமூக இந்துக்களுக்கு மத்தியில் ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு ஸ்டாலின் இந்துக்களுக்கான விரோதி என்ற வேலை நடந்துட்டு இருக்குன்ற வார்த்தையை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அந்த வேலையை தான் யார் செய்கிறாங்க அப்போ சித்தரிக்கிறாங்க அப்படி ஸ்டாலின் இந்துக்களுக்கு எதிரானவர்னு சித்தரிக்க அந்த வேலை நடந்துட்டு இருக்கு மோடி எந்த அளவுக்கு உயர்ந்து போய் நிற்கிறாருங்கிற போது கூட அவர் பூணு நடிந்த இந்து உயர்ந்தவர்னா மற்றவங்கள்லாம் தாழ்ந்த இந்த ஆர்எஸ்எஸ் பண்ணது ஆர்எஸ்எஸ் பண்ணது அவர்களே அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு மாலையான சூழல் நாளைக்கு வரும் ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது நேற்றைக்கு திமுகவின் முக்கிய நிர்வாகியினுடைய திருமண விழாவில் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசியது ஒரு விவாத பொருளாகி இருக்கிறது திரு ஸ்டாலின் அவர்கள் ஆன்மீகம் இந்துமதம் என்றெல்லாம் சொல்லி திமுகவை வீழ்த்த சிலர் வந்துவிட்டார்கள் அப்படின்னு பேசுறாரு அதாவது திமுகவை இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்று சித்தரிக்கிறார்கள் என்றும் அவர் வந்து தன்னுடைய வேதனையை பதிவிட்டுள்ளார் அதே போல கேட்டை திறந்து சிலர் வந்து பேசுகின்றனர் அதை ஊடகங்கள் பெரிதாக காட்டுகின்றனர் ஷூட்டிங் போல ஒரு பேட்டி நடக்குது அதை ஊடகம் பெரிதுபடுத்துகிறது என்றெல்லாம் பேசுகிறார் யாரை குறிப்பிடுகிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டுப் பெறுவோம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் திரு ஸ்டாலின் அவர்கள் திருமண விழாவில் நேற்று பேசியதை நீங்க பாத்திருப்பீங்க சார் யார சொல்றாரு கேட்ட திறந்துட்டு ஒருத்தர் வராங்க ஷூட்டிங் மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போறாரு உடனே அது பெரிய இஷ்யூ ஆகுது அப்படின்றாரு ஆன்மீகம் இந்து மதமெல்லாம் சொல்லி திமுகவை வீழ்த்த ஒரு கூட்டம் வந்திருக்குது அது ஒருபோதும் நடக்காது அப்படின்னு சொல்றாரு நீங்களே திமுக இந்து விரோத கட்சி அப்படின்னு அழுத்தம் திருத்தமா பல நேரம் பேசியிருக்கீங்க யாரை குறிப்பிட்டு பேசுறாரு திரு ஸ்டாலின் அவர்கள் சந்தேகத்துக்கிடம் இல்லாம ரஜினிகாந்த குறிப்பிட்டு தான் பேசுறாரு அதை மட்டும் அவர் பேசல ரஜினிகாந்துக்கு ஊடகங்கள் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை பற்றியும் அவர் பேசுகிறாரு இது வந்து என்ன தான் இருந்தாலும் கூட காற்றை தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரியல் பொலிட்டிக்ஸை வந்து நீங்கள் தடுத்துற முடியாது ரஜினிகாந்த் என்ன சொல்கிறாரு வெற்றியிடம் இருக்குது நான் க்ரோட் புல்லர் மாஸ் லீடரான்னு வ வர்றார் எனக்கு விற்பனை இருக்குது எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது நான் சேரிஸ் லீடருங்கிறதான் கருணாநிதி இல்லாத மாதிரி சரிஸ் மாட்டிக் தான் கிளைம் பண்ணுறாரு ரெண்டு சேர்த்து கிளைம் பண்ணுறதுனால என்ஜிஆருக்கு ஈக்குவலாக தன்னை க்ளைம் பண்ணுறாருங்கிற ஒரு இதர் என் பொண்ணுங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் மக்கள் முடிவு பண்ணிட்டு நீங்கள் அதுக்குள்ளே அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜனநாயகத்தில் மக்கள் எஜமானர்கள் மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை முடிவு பண்ணுறது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு பட் ரஜினி வந்து தன்னை வந்து எண்பதில் வந்த என்ஜிஆர் மாதிரி தன்னை முன்னிறுத்துறாரு இந்த இந்த காலகட்டத்தில் வந்து ரஜினி வந்து ஒரு சிஏ பற்றி தானே பேசுனார் வந்து பேசும்போது அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஒரு மூணு நாலு வாதங்கள் பத்திரிகைகளில் தலைப்புச் செய்திகள் காட்சி ஊடகம் அச்சி ஊடகம் வச்சுருக்கக்கூடியவங்களில் வந்து காட்சி ஊடகங்களில் ரஜினிக்கு பெரிய முக்கியத்துவத்தம் வருவது மட்டும் இல்லாமல் அச்சி ஊடகத்திலே ரஜினி பேச்சுக்கு ஹெட்லைனில் வருது அப்போ இது வந்து இவர் ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா அந்த ஊடக அதிபர்கள் வந்து ரஜினிக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்கங்கிற மாதிரி ஒரு உணர்வில் வந்து அதை பேசுகிறாரு உண்மை நிலை எனக்கு அப்படி இருக்க மாதிரி தோணலை உண்மை நிலை ரஜினிக்கு வந்து ஒரு விற்பனை வலிமை இருக்குது ரஜினியை பற்றி பேசுனா பாசிட்டிவோ நெகட்டிவோ மக்கள் அதை படிக்கிறாங்க விரும்புகிறாங்க பார்க்குறாங்க எவ்வளோ பாசிட்டிவ் எவ்வளோ நெகட்டிவ்ங்கிறது காலம் சொல்லட்டும் எவ்வளோ நெகட்டிவ் ரஜினிக்கு எதிராக வருது கற்பனையா யூகமாக வச்சு எல்லாம் இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னா நெகட்டிவாக பேசுகிறவங்கலாம் ரஜினியை பற்றி நுணுக்கமாக ரஜினி என்ன சொல்கிறாருன்னு ஒரு எழுத்து விடாமல் அவங்களும் படிக்கிறாங்க பார்க்குறாங்கன்னு தான் அர்த்தம் அதே மாதிரி பாசிட்டிவாக பேசுகிறவங்கலாம் ரஜினிக்கு ஆதரவாட்டு அதை பாசிட்டிவாக பேசுகிறாங்கன்னு அர்த்தம் நான் வந்து பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறேன் பல நண்பர்கள்ட நான் தொடர்பில் இருக்கேன் எல்லாத்துலேயுமே ஒரு நல்லுறவை பேனக்கூடிய தன்மை கொண்டவன் அப்படி இருக்கும்போது வந்து நான் திராவிட இயக்கம் தமிழக செய்த பல நன்மைகளை புகழ்ந்து சொல்லக்கூடியவன் காந்திக்கு அரசு மரியாதை கொடுக்கும்போது ஏன் பெரியார் அரசு மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு கருணாநிதி வந்து அரசு பதவியில் இல்லாத பெரியாருக்கு அரசு மரியாதையை கருணாநிதி கொடுத்ததை இன்றைக்கும் வந்து கருணாநிதி வந்து சிறப்பாக செய்தார்னு கருணாநிதி வந்து கருணாதி பாராட்டக்கூடிய வந்தானா அதுபோல் வந்து கிராம அதிகாரிகளை வந்து பரம்பரை கிராம அதிகாரிகளை ஒழுத்தி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை வந்து கிராம அதிகாரிகளை கொண்டு வந்து படித்தவர்களை கிராம அதிகாரிகளை கொண்டு வந்த எம்ஜிஆரின் சாதனையும் எஸ்டிஎஸ் ப்ளஸ் எம்ஜிஆரின் சாதனையும் நான் பாராட்டக்கூடியவன் வந்தான் ஸோ திராவிட இயக்கம் பண்ண பல விஷயங்களை நான் ஒன்று அந்த நண்பர்களுக்கு தெரியும் அந்த திராவிட இயக்கம் ஈடுபாடு கொண்டு வந்த அந்த நண்பர்களே என்ன என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட்ரோ கார்பனை எடுத்தால் ஐயாயிரம் பேர் பார்க்குறாங்க சார் ரஜினி சம்மந்தப்பட்ட மேட்ரு எடுத்தால் ஒரு லட்சம் பேருக்கு மேலே பார்க்குறாங்க சார்னு வெளிப்படையாகவே சொல்கிறாங்க இன்னொரு தொலைக்காட்சியில் ஒரு அரசியல் கட்சி திமுக பற்றி ஒரு விவாதத்தை மாற்றிக்கிட்டு கடைசியாக நைட்டு ப பத்தரை மணிக்கு நாளைக்கு காலையில் நீங்கள் வர முடியுமா சார்ன்னு கேட்குறாப்புல என்னப்பா டாபிக்னா வேணும் சரி இந்த டாபிக் நான் பேசிடலாம் வர்றேங்கிறாப்பில் வர்றேன் நான் சொல்லி அந்த டாபிக் கலந்துக்கிறேன் அப்போ அவங்களே என்ன முடிவு பண்ணுறாங்க இந்த டாபிக் எடுத்தால் நமக்கு வந்து யாரும் அதே மாதிரி பார்க்க மாட்டாங்க பட் ரஜினி சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக் எடுத்தோம்னா அதில் ஜாஸ்தி பேர் பார்ப்பாங்கங்கிறதில் அவங்க என்ன அழைச்சி அந்த ரஜினி சம்பந்தப்பட்ட அந்த டாபிக் எடுத்து பேசுகிறாங்க இன்றைக்கும் கூட ஸ்டாலின் பேசுனதை வந்து ஸ்டாலின் திருநறலா ஸ்டாலினை வந்து விமர்சனம் பண்ணிட்டு ஒரு பத்திரிகை வந்து ஹெட்டிங் போட்டிருக்கு ஸ்டாலின் பேசுனதே வந்து ரஜினிகாந்துக்கு ஆதரவாட்டு அந்த ஹெட்டிங்கை வந்து ஒரு பத்திரிகை போட்டிருக்கு எதிர்காலத்தில் என்ஜிஆரை ஈநாடு பத்திரிகை ஆதரிச்ச மாதிரி அந்த பத்திரிகை அன்னைக்கு ரஜினிக்கு ஆதரவாக ஸ்டாலினோட பேச்சை ஸ்டாலின் திருநறலா புலம்பலான்னு ஏதோ ஒரு வார்த்தையை போட்டு தான் அந்த ஹெட்டிங்கை போட்ட பத்திரிகை நாளைக்கு ராமோஜி ராவ் என்ஜிஆரை ஆதரிச்ச மாதிரி அந்த பத்திரிகை நாளைக்கு ரஜினியை ஆதரிக்கக்குள்ள ஒரு சூழல் வரும்னு நான் நான் கணிக்கிறேன் ஏன்னா ரஜினி பற்றிய கடிவிட பல கணிப்புகள் வந்து சரியாக வந்துட்டுருக்குன்னா அது மக்கள் உணர்வை புரிஞ்சு ட்ரெண்டை புரிஞ்சு நான் கணிக்கிறேன் ஸ்டாலின் வந்து ஊடக அதிபர்களை இதில் பேசுறதுல வந்து எனக்கு நியாயமாக தெரியலை ஊடக அதிபர்களுக்கு இதில் சம்பந்தமே கிடையாது ஊடக அதிபர்களை வந்து பன்னீர்செல்வத்தை பற்றி பெருசாக கட்டி கட்டிலிங்காக போடுறாங்க அட்டையிலெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மோடியும் பற்றி பேச போடுறாங்க பிரதமரை பற்றி போடுறாங்க சீஃப் மினிஸ்டரை பற்றி போடுறாங்க அதிகாரம் இருக்குது அவங்கள பற்றி போடுறாங்கன்னா அந்த குற்றச்சாட்டு ஊடக அதிபர்கள் மேலே வச்சாங்கன்னா விளம்பரத்துக்காக போடுறாங்கிற ஒரு குற்றச்சாட்டில் வந்து ஸ்டாலின் குற்றச்சாட்டில் ஒரு நியாயம் இருக்குமோன்னு நம்ம அதை யோசித்து பார்க்கலாம் அதுவும் வந்து அரசியலில் வெற்றி பெற்ற கட்சியின் தலைவர்கள் தான் அவங்க அப்படி ஓட்ட சூழ்நிலை கூட அதிகாரத்துக்காக போடுறாங்கன்னு பார்க்கலாம் ரஜினிகாந்த்கிட்ட என்ன அதிகாரம் இருக்குது ரஜினிகாந்தை பற்றி பேசுகிறாங்கன்னா ரஜினிகாந்த்கிட்ட ஈர்ப்பு இருக்குது சேரிஸ்மேட்டிக் லீடரா அது இருக்கிறாரு சேரிஸ் லீடராக லீடரா இருக்கிற பற்றி அந்த செய்திகள் வருது அப்படி தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர ஸ்டாலின் வந்து அது ரஜினிக்கு வருதுங்கிற எண்ணத்தில் ஸ்டாலின் பத்திரிகை ஊடக அதிபர்களை குறை சொல்கிறது நியாயம் இல்லைன்னு தான் நான் கருதுறேன் அடுத்தபடியாக நீங்கள் ஆன்மீகம் இந்து எதிரான கட்சி திமுக அப்படின்னு ஒரு கூட்டம் சித்தரிக்குது ஆனா வந்து ஒருபோதும் அது அப்படி ஒண்ணு கிடையாது அதை நாங்க வீழ்த்துவோம் திமுக வீழ்த்தணும்னு நினைச்சவங்கள நாங்க வீழ்த்துவோம் இது வந்து இந்துக்கள் தான் முடிவு பண்ணணும் தான் முடிவு இந்துக்கள் தான் முடிவு பண்ண முடியும் இப்போ இந்து முன்னணி தலைவர் தானில நாடாருக்கு கூட இருந்து அவரோட சீடங்கிறனால இந்துக்களுக்கு பற்றி பேசக்கூடிய முழு உரிமை எனக்கு வந்துடறாது இந்து ஸ்டாலின் இந்துக்களின் உறவுங்கிறத நான் சொல்லி அது பெரிய வைரலாக போனதுங்கிறது உண்மை பட் அதை முடிவு பண்ண வேண்டியது இந்து சமுதாய மக்கள் தான் அது ரவீந்திரன் துரைசாமி முடிவு பண்ணிட முடியாது வேற யாரும் தனியார் பரத முடிவு பண்ணிட முடியாது ஆனால் அதில் நான் என்ன பார்வை பார்க்குறோம்னா இந்து கான்சியஸ் இஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ் இந்து உணர்வுங்கிறது ஜாதிய உணர்வோட கூடியது தான் இதை வந்து வாஜ்பாய் அத்வானி அரசியல் பண்ணும்போது முரளிமண ஜோஷி குஷோபா தாக்கரே அரசியல் பண்ணும்போது பாஜக இந்த லைனுக்குள்ளே போகலை இன்னைக்கு மோடி அமித்ஷா அரசியல் பண்ணும்போது இந்து கான்சியஸ் இஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ்னு அவங்க இந்தியா ஃபுல்லாக அரசியல் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் ரெண்டு ஜாதிகளுக்கான கட்சினி ஆயிட்டு இது நம்ம தேராதுங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் பெரிய கான்சன்ட்யூஷனை அவங்க பண்ணலை பட் அவங்க இந்தியாவில் பண்ணக்கூடிய அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கும் உண்மை இந்து உணர்வு என்பது ஜாதிய உணர்வோட கூடியது ஸ்டாலின் தரப்பு இப்போ எனக்கு இதுவரை என்ன அவங்களோட நடவடிக்கைகள் என்ன பார்க்க பார்க்குறோம்னா பிரசாந்த் கிஷோர் பெரிய இன்டலெக்சுவல் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாஸ்டர் அவர் வந்து மோடியை வெற்றி பெற செய்தவர் ஜெகன் ரெட்டியை வெற்றி பெற செய்தவர் நிதிஷ்குமாரை வெற்றி பெற செய்தவர் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவங்க ஹையர் தான் பண்ணுறாங்க சம்பளம் தான் அதை பண்ணுறாங்க அவர் பணம் கொடுக்குறாங்க பணத்துக்கு தக்கன அந்த ஒர்க்கை பண்ணுறாங்க அதை வந்து சுனில் போன்ற ஒரு திராவிடரை திராவிடர்ன்னு இல்லை ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் அவரை வந்து நீங்கள் ஏற்கனவே ஹேர் பண்ண இடத்துல அவரோட பெரிய லெவலில் இவரை பண்ணும்போது அதில் ஒரு பார்வையாக என்ன பார்க்குறாங்கன்னா இது வந்து பிராமண சமுதாயத்தை வந்து அப்பீஸ் பண்ணதுக்கு ஸ்டாலின் பண்ணுறாரு திமுக நாளைக்கு வெற்றி பெற்றோன்னா அந்த வெற்றியில் பிரசாந்த் கிஷோருக்கும் பங்கு வந்துடும் அப்போ பிராமணர்கள் வந்து இதில் திருப்தி அடைஞ்சிருவாங்கங்கிற ஒரு பார்வை இதில் பார்க்கப்படுது ஏன்னா ஏற்கனவே சுனில் நாயுடு சமூகத்தை சேர்ந்த இந்துவான சுனில் தான் வந்து முப்ப முப்பத்தொம்பதுக்கு முப்பத்தெட்டு அடித்து கொடுத்தாரு அந் அளவுக்கு இருக்கும்போது புதுசாக வந்து பிரசாந்த் கிஷோரை சொல் கொண்டு வந்திருக்காங்கன்னா ரஜினியை எதிர்கொள்ளத்துக்குள்ள ஒரு நோக்கத்திலையும் கொண்டு வந்திருக்காங்கிற ஒரு பார்வை பார்க்கப்படுது இதை விட முக்கியமான பார்வை என்னென்னா ஸ்டாலின் இதில் அட்ரெஸ் பண்ண வேண்டியது என்னென்னா நீங்கள் பிராமண சமுதாய இந்துக்களை திருப்திப்படுத்திட்டீங்கன்னா அது அவங்க சம்மந்தப்பட்டமான முடிவு அவங்க வந்து ஸ்டாலினை வந்து இந்து பிரோதனி பார்க்கக்கூடியவங்க பார்க்கலாம் பிரிவினைவாதிரி பார்க்கக்கூடியங்கள பார்க்கலாம் இல்லை ஸ்டாலின் பொதுவான ஒரு நல்ல தலைவர்னு சோ சோ ச ஸ்டாலினுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காருல்ல அந்த சர்டிஃபிகேட்டை மையமாக வச்சு பிரசாந்த் கிஷோரை பண்ணுறாரு ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து ஒவ்வொரு ஐயர்களுக்கூடையும் கோயிலுக்கு கூட ஸ்டில்ல்கள்லாம் வந்துட்டுருக்கு அந்த அடிப்படையில் அவங்க பார்க்கலாம் இது பிராமண சமுதாய இந்துக்களை மட்டுமே மட்டுமே மட் அந்த சமுதாயம் மட்டுமே இது பொருந்தும் மற்ற இந்துக்கள் இந்து நாடார்கள் முத்தரையர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் வன்னியர் இந்துக்கள் கள்ளர் இந்துக்கள் யாத இந்துக்கள் உடையார் இந்துக்கள் செட்டியார் இந்துக்கள் இன்னும் பல சமூக இந்துக்கள் எல்லாம் வந்து ஸ்டாலின இந்து விரோதின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வேலைகள் வந்து தமிழ்நாட்டில் கிராஸ் ரூட்டில் மிக தெளிய தெரிய பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்ல இல்ல அதை தான் யார் செய்யறாங்க அவர் சொல்றதுக்கான காரணம் யாரும் அழுத்தமா அதை செஞ்சுட்டு இருக்காங்க அதனால வந்து அப்படி நான் இல்ல எங்க சிலையும் எண்பது சதவீத இந்துக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு மீண்டும் மீண்டும் வருகிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமா அந்த வேலை வந்து இந்துக்களின் விரோதிங்கிறது வந்து பிராமணர்கள் மட்டும் இந்து இல்ல மற்ற இந்து சமூகங்கள் மத்தியில் மிக கடுமையா வந்து மத அடிப்படையிலும் ஜாதி அடிப்படையிலும் ஸ்டாலின் எதிராக கடுமையாக வந்து வேலை இந்தியா தமிழ்நாட்டுல இந்து உணர்வு இருக்குது அது வந்து ரெண்டு ஜாதிக்கான கட்சியான பாஜக ஸ்ட்ராட்டஜியும் இல்லை லீடரும் இல்லைங்கறனால அந்த கட்சி அதை வந்து அறுவடை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனா இந்துக்கள் மத்தியில் வந்து இந்து இஸ் கப்புள் வித் காஸ்ட் கான்சியஸ்னு சொல்லும்போது அவங்க வந்து ஒரு நாடார் இருந்து மரவர் இருந்து கள்ளர்ந்து பன்னியர் இருந்து வெள்ளாடக் கவுண்டர் இருந்துன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு இந்து ஜாதிகளுக்குள்ளேயும் அம்பேத்கர் சொல்ல மாதிரி அசென்டிங் ஆர்டர் கம்யூனிட்டி டிசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டிங்கிறதும் அந்த ஹேர்டடுங்கிறதையும் ஒருத்தர் அதிகாரம் கொடுத்தா அவர் அதிகார வையத்தில் மேலே போய் நம்மளை தாழ்த்த பார்ப்பாருங்கிற ஒரு அச்ச உணர்வும் மற்ற ஒரு இந்து ஒரு இந்து ஜாதிக்கும் இன்னொரு இந்து ஜாதிக்கும் கடையில் தெளிவாக இருக்குது ஸோ ரெண்டு ஜாதி கடையில் இந்து உணர்வு இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள ஒரு முட்டல் மோதல் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி பொறாமை உணர்வு வந்து இருந்துகிட்டு இருக்குது சும்மா கேரளா சொன்னால் ஈழவருக்கும் நாயருக்கும் இருக்கிற மாதிரின்னு எடுத்துக்கலாம் கேரளாவில் அதே மாதிரி முத்திரையருக்கும் கல்லருக்கும் இருக்குது நாடாருக்கும் மரவருக்கும் இருக்குது வன்னிய கவுண்டருக்கும் வேளாள கவுண்டருக்கும் இருக்குது வேளாள கவுண்டருக்கும் நாயுடுகளுக்கும் இருக்குது இதில் வந்து ஒரு சில சமூகங்கள் வந்து நங்களுக்கு இன்னும் ஒன்றும் கிடைக்கலங்கிற மாதிரிப்பட்ட எண்ணத்தின் அடிப்படையில் மற்ற இந்து சமூகங்கள் மேலே யாதவர் யாதவர் இந்து சமூகத்தில் யாதவர் போன்றவர்களுக்கும் ஒரு பார்வை இருக்குது ஸோ இந்து சமூகங்களுக்குள்ள ஒரு சமூகங்களுக்கு உள்ள பார்வை முரண்பாடாட்டும் ஒன்று கொன்று வேறுபாடாட்டும் ஒன்றுக்கு ஒரு சந்தேகத்திற்கு உரியதோடும் அவர் அதிகாரத்தில் போய்விட்டால் நாம் அதிகாரத்தில் கீழே போய்விடும் என்ற எண்ணத்தோடும் ஒவ்வொரு இந்து சமூகங்களும் இருக்கிறது ஆனா இந்த இந்து சமூகங்களுக்கெல்லாம் பொதுவான ஒரு இந்து இந்து ஒருத்தர் வந்துட்டாருன்னா ஆன்மீக வழியில வந்துட்டாருன்னா இவர்களுக்கு இடையில் உள்ள வேறுபாடுகளை மறந்து அவரு கூட கனெக்ட் ஆகுறதுல அவங்க கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது அதைத்தான் நான் சொன்னேன் ரஜினிகாந்த வந்து இங்க உள்ள இந்துக்கள் தங்களுக்குள்ள வேறுபாடு இருந்தாலும் கூட ரஜினிகாந்த் வந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு இந்து வாட்டு காமன் இந்து வாட்டு நியூட்ரல்ங்கிறது வந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்களையும் சேர்த்து அடங்கும் இந்துக்களையும் வந்து ஒரு காமன் இந்துங்கிற அடிப்படையில் ரஜினிக்கு ஒரு ஆதரவு வளையம் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதான் நான் ஏற்கனவே நான் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன் ரஜினி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய நடவடிக்கைகள் ஆன்மீக அரசியல்ங்கிறது இந்துக்களையும் மற்ற மதத்தையும் சேர்ந்தவர்னா சிஏஏல உள்ள ரஜினியோட இன்னைக்கு பேச்சு வந்து இந்துக்களுக்கான பேச்சு தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இடத்துல வரக்கூடிய இந்துக்களுக்கு உள்ள குடியுரிமையை பற்றி தான் பேசுறாங்க கிறிஸ்துவர் உள்ள குடியுரிமையை பற்றி பேசுறாங்க அதுல முஸ்லீம் மட்டும்தான் ஐசோலேட் ஆகி நிறைய முஸ்லீம்களுக்கும் இந்திய நான் பண்ணுவேன்னு ரஜினி சொல்றாருன்னா ரஜினி அதில் என்ன சொல்றாரு இந்த சட்டம் வந்தது தான் என்னுமே இந்திய முஸ்லீமுக்கு ஒரு பாதுகாப்புனா அவங்க கூட நான் போராட இருக்கிறேன் ஸ்டாலின் சொல்ற மாதிரி எட்டு ரெண்டு கோடில எட்டு கோடி கெழுத்து வாங்கினாலும் இந்த சட்டம் என்னமோ மாறப் போறதில்லைங்கிறதான் ரஜினி சொல்றாரு அப்போ ரஜினி அங்க என்ன பண்றாரு இந்துக்களுக்கான கட்சியான பாஜக இங்க நிக்காதுங்கிறது ரஜினி மனசுக்கு தெரியுது ஸோ காவிச்சாயம் பூசும்படியான்னு சொல்வார் கூட இந்துக்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இந்துக்களை கன்சால்டேட் பண்ண முடியுங்கிற ஒரு எண்ணம் வந்து ரஜினிக்கு இருக்குங்கிறது ஸ்டாலின் ஸ்டாலின் உணர்றாரு அப்போ தனக்கு அரசியல் ரீதியான ஆபத்து எங்கிருந்து வருதுன்னா ஒரு அனைத்து இந்துக்களும் வந்து தங்களுக்கு பொதுவானவனா தங்களட்டோ அல்லது கூடிய ரஜினிகாந்த் போன்ற ஒருத்தர் வந்து இந்துக்களை ஒருங்கிணைத்துவாரோங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு வருது பிஜேபி முப்பது வருஷமா ரெண்டு அடிக்கு மேல வளர முடியாத பிஜேபியை கண்டு ஸ்டாலின் இந்த அச்சத்தை நிச்சயமா படல அதனால அந்த இந்துக்கள் சொல்றதும் ஆன்மீக போதும் ரஜினி சென்றிக்கான ஒரு பார்வையா தான் ஸ்டாலின் பாக்குறாரு அலர்ட் ஆகணும்னு பாக்குறாரு தனக்கு ஓட்டு போடக்கூடிய இந்துக்கள் மத்தியில வந்து அலர்ட் ஆகுங்கன்னு கூட அதை ஸ்டாலினுக்கு பாசிட்டிவ் சைடா நம்ம ஏன் நெகட்டிவாட்டே ஸ்டாலின் சைடா வந்து தனக்கு ஓட்டு போடக்கூடிய இந்துக்கள் மத்தியில அது ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துற மாதிரி கூட ஸ்டாலின் இதை பேசிருக்கலான்னு கருத்துறேன் இல்ல பல சமூக இந்துக்களுக்கு மத்தியில ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு ஸ்டாலின் இந்துக்களுக்கான விரோதி என்ற வேலை நடந்துட்டு இருக்குன்ற வார்த்தையை நீங்க பதிவு பண்றீங்க அந்த வேலையை தான் யார் செய்யறாங்க அப்ப சித்தரிக்கிறாங்க அப்படித்தானே ஸ்டாலின் இந்துக்களுக்கு எதிரானவர்னு சித்தரிக்க அந்த வேலை நடந்துட்டு இருக்கு அப்படி இல்லை நீங்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரான உரன்னு ஸ்டாலின் இல்லைன்னு நான் சொல்ல அவர் சொல்கிறாருனாலே கூட அந்த இந்து சக்திக்கு ஒரு வெற்றி தானே நீங்கள் வந்து எம்ஜிஆர் வந்து நாடார் வந்து எம்ஜிஆர்ட்ட கேட்டார் எந்த முஸ்லீம் ஓட்டு போட்டார்னு நீங்கள் காய்தே மில்லத்து மாவட்டம் வைக்கிறீங்கன்னு எம்ஜிஆர்டை கேட்டாப்பில் எம்ஜிஆர் உடனே கேட்டாப்பில் இந்து ஓட்டுக்கு கேரண்டி இல்லைங்க ஐயா முஸ்லீம்ஸ் வந்து மொத்தமாக ஓட்டு போடுவாங்க அதனால் நான் காய்த்தே மில்லத் மாவட்டத்தை திண்டுக்கலுக்கு வைக்கிறேன் அவங்க எனக்கு மொத்தமாக ஓட்டு போடுவாங்க உங்கள் ஓட்டுக்கு என்னையா கேரண்டி இருக்குது இந்து வாக்கு வங்கி உருவாகல நான் இப்படி தான் பண்ண முடியும் நீங்கள் எனக்காக நீங்கள் என்னை பொறுத்துக்கிடுங்க நானா கருணாநிதியாக யார் இந்துக்களுக்கு நெருக்கமாக இருக்குங்கிறத உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் அதனால் நீங்கள் பிரச்சனை பண்ணாமல் இதை ஏற்றுக்கிடுங்கன்னு எம்ஜிஆர் வந்து எந்த முன்னெடுத்து தமிழ்நீங்க நாடாட்ட சொன்னாப்பில் நான் வந்து அவர்கிட்ட பேசும்போது அவரும் வந்து இதே கருத்தை தான் என்கிட்டயே முன்னே முன்னெடுத்தார் நீங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக அதிமுக தீர்மானம் போட்டிருக்குது நீங்க எப்படி அதிமுக ஆதரிப்பீங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ வந்து இந்து சக்திக்கு பலம் இல்லை நம்ம வந்து கருணாநிதி எம்ஜிஆர்ல எம்ஜிஆர் பட்டு அவருக்கு பண்ணிட்டு போங்கிறத அந்த கருத்தை தான் அவங்க முன்னெடுத்தாங்க இது வந்து முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள நிலைமை இன்னைக்கு இந்து உணர்வு வந்து பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டில் பரவி இருக்கு ஏன் கருணாநிதியை கூட ரெண்டு முறை வந்து பாஜக கூட கூட்டணி வச்சு ராஜா கூட வாழ்க்கையில் எம்எல்ஏ ஆக முடியாதவர் வந்து தப்பிச்சம்பழைச்சோடனே டெபாசிட் வாங்கக்கூடியவர் கூட கருணாநிதி நம்பி தானே எம்எல்ஏ ஆனார் அப்போ இவங்க வந்து வாஜ்பாயை முன்னிறுத்தி ஒரு தேர்தலில் கருணாநிதி ஜெயித்திருக்காப்புல வாஜ்பாயை முன்னிறுத்தி ஒரு தேர்தலை ஜெயலலிதா ஜெயித்திருக்காப்பில் மொதல் மத ஜெயலலா அந்த வெற்றியை பெற்றாங்க அப்போது அந்த நாற்பத்தி ஏழு பெர்செண்ட் ஓட்டும் கோவை குண்டுவெடிப்பு பின்னணியும் அண்ணா அதிமுகவில் பாஜகவை ஏற்றுக்கொண்டவர்களும் போட்ட ஓட்டான்னு இருக்கும் போது வந்து இந்த உணர்வு வந்து இன்னைக்கு தொண்ணூத்தெட்டுலேயே வந்து உள்ள ஊடுருவீழ்ச்சி அந்த ஊடுருவ உணர்வை தலைமை இல்லாத ஒரு பாஜகவால் அதை பயன்படுத்த முடியலை ஆக பாஜக இங்கே தோல்வி அடைஞ்சிட்டுங்கிறதுனாலவே இந்து உணர்வு எங்கள் தோல்வி அடையலைங்கிறத ஸ்டாலின் உணர்றாரு அந்த இந்து உணர்வு வந்து ரஜினிக்கு சாதகமா போய் தனக்கு ஒரு தோல்வியை கொடுத்துட கூடாங்கனால ஸ்டாலின் வந்து அலர்ட்டாகவே அரசியல் பண்ணுறாரு இருபத்தி ஒன்று எலெக்ஷனை எப்படி பயணிக்க போகிறாருன்றது இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது சார் திரு ஸ்டாலின் அவர்கள் இல்லை ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பாலிடிக்ஸ் ஸ்டாலின் வந்து இந்து சக்திகளை வந்து ஒரு காமன் இந்துக்கு பின்னாடி திரட்டி தன்னை தோக்கடிச்சிருவாங்களோங்கிற ஒரு அச்சத்துல அவரும் நான் இந்துக்களுக்கு விரோதி இல்லைங்கிறத பேசுறாரு ரஜினிகாந்தும் தான் இந்துக்களுக்கு ஆதரவுன்னாலும் கிறிஸ்தவ முஸ்லீமுக்கு எதிரில்லைங்கிறதான் அவரும் முன்னெடுத்துட்டு போறாரு பார்க்கலாம் சார் இருபத்தி ஒன்று தேர்தல் நெருக்கம் அதற்கான காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது திரு ஸ்டாலினுடைய அடுத்த கட்ட பயணங்கள் எப்படி இருக்குன்றதோ இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் சொல்லியிருக்கீங்க மிக நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார் ஒவ்வொரு தலைவர்களும் எப்படி வியூகம் அமைக்கிறார்கள் எப்படி தங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை எதிர்கொள்வார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்